வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை. ஒரு அருமையான சிந்திக்க வேண்டிய தலைப்பு, அதை பற்றி பேசுவோம். அதாவது பாலியல் ரீதியான குற்றங்களை தடுப்பது எப்படி? இப்போ சமீப காலமாக நாளிதழ்களில் செய்தி ஊடகங்களில் பார்த்தோம்னா இந்த பாலியல் ரீதியான செய்திகள் தான் வந்து வெளியாகிட்டுருக்கு. அதில் குறிப்பாக வந்து மலையாள சினிமா உலகில் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவதாக ஒரு கமிட்டி அமைத்து அதில் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றிய போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன சிந்திக்கிறோம்னு சொன்னால், அது போன்ற குற்றங்களை தடுப்பது எப்படி? ஐயன் திருவள்ளுவர் இதற்கு வந்து அந்த காலத்திலேயே ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதிகாரம் 88, பகைத்திறம் தெரிதல், குறள் எண் வந்து 879, இளைதாக முள்மரம் கொள்க, கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. முள் செடி இயற்கையாகவே ஆங்காங்கு முளைக்கும், அது இயற்கை. அந்த முள் செடியை வளர்ந்து மரமாகிறதுக்கு முன்னாடி நம்ம வருமுன்னர் காத்து கொள்ள வேண்டும். இலைதான் இருக்கும்போதே அது அந்த செடி சிறியதாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்பொழுது அப்போ நம்ம பிடுங்கி எரிஞ்சிடணும். அதுதான் வந்து அறிவு உடைமை, புத்திசாலித்தனம். அப்படி வந்து நம்ம கவனக்குறைவாக இருந்துவிட்டால் அந்த முள் செடி முள் மரமாக வளர்ந்து நாளைக்கு அதை அப்புறப்படுத்தலாம் நினைக்கும் பொழுது கையெல்லாம் கிழிச்சிரும், அது பெரிய சிரமமாகிவிடும். இப்பொழுது இயந்திரங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் ஐயன் வந்து அறிவுரை சொல்கிறாரு, நல்லா கவனிச்சுக்கணும். இலைதாக இருக்கும் பொழுதே ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ள வேண்டும் அப்படிங்கிறதான். அதுபோல் தவறான ஒரு தொடர்புகள், நட்புகள், தீய எண்ணத்தோட பழகுகின்ற அடுத்த நபர்கள், இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே வந்து தவிர்த்தணும். இல்லை வந்து அவர் நல்லவர் தான், நல்லா பேசுகிறாரு, சில உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகள் ஏமாந்து போயிடக்கூடாது. அவர்களுடைய உதவி ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இருக்குது. அதனால் முடிந்தவரை தவிர்த்து விடணும். எனக்கு வேணாங்க, எனக்கு பிடிக்காது, இது வேண்டாம். நம்ம வந்து சில வசதிகளை அனுபவிக்க முடியாத ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் மானம், அறிவு, அது மிக மிக முக்கியம். மானத்தை நம்ம வந்து எப்பவுமே இழந்துடக்கூடாது. சில பரிசு பொருள்களுக்காக நம்முடைய மானத்தை, தன் மானத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. இது குறிப்பாக அனைவருமே சிந்திக்க வேண்டும், பெண் பிள்ளைகள் முக்கியமாக சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் வந்து சில தவறுகள் நேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரிடமும் வந்து அன்பாக பழகலாம், சிரித்த முகத்தோடு பழகலாம், தவறில்லை. ஆனால் ஒரு லிமிட், எல்லை வச்சுக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளணும். எதற்குமே ஒரு லிமிட்டை வச்சுக்கணும். இதை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். முடிந்தவரை தனிமையை தவிர்க்க வேண்டும். நண்பர்களோடு, தோழிகளோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஒழிய நல்லா நான் திறமசாலி, எனக்கு கராத்தே இல்லை தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிறேன் அப்படின்னு கூட சில பெண் பிள்ளைகள் நல்ல தைரியத்தோடலாம் இருக்கும். இருந்துமே தனிமையை தவிர்க்க வேண்டும். அது வந்து அதுபோல் குற்றவாளிகளுக்கு இடம் கொடுத்துவிடும். அடுத்தபடியாக பெண் பிள்ளைகள் முக்கியமாக ஆடை விஷயத்துலேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். இது போன்ற
சில செயல்பாடுகளில் சில உறுதி மொழிகளை எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கிட்டால் எல்லோருக்குமே நல்லது. அது வந்து பெண்களுக்கும் நல்லது, ஆண்களுக்குமே நல்லது. கவனக்குறைவாக இருந்துவிட்டால் அது எல்லோருக்குமே சிக்கலாகிவிடும். இது போன்ற இப்போ கலைத்துறையில் வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்குது. அதாவது பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நீ எனக்கு வந்து இணக்கமாக நடந்து கொண்டால் நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த உதவி எனக்கு தேவையில்லை, நான் இப்படி தான், எனக்கு திறமை இருக்குது, என்னுடைய திறமையை நான் என்னால் முடிந்த அளவு வெளிக்காட்டுவேன், அதற்கு என்னையோட திறமையை வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, எல்லாத்தையும் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து விடும், தப்பிக்க வேணுமே ஒழிய சில இந்த பிளாக்மெயில்களுக்கெல்லாம் வந்து ஆட்பட்டு விடக்கூடாது, அடிமை ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். அதற்கும் வந்து ஐயன் என்ன சொல்கிறாரு, ஐயன் திருவள்ளுவர் 2 அடிகளில் அறிவுரை சொல்கிறாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் டிசிப்ளின் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து எல்லா சிறப்பையுமே தரும். அதில் வந்து நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலாக கூட இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவிவிடக்கூடாது அப்படின்னு ஐயன் வந்து மிக அருமையாக அறிவுரை சொல்கிறார். ஆக ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விடவும் மேலானதாக நாம் ஒழுக்கத்தை காக்க வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த சிக்கலையுமே இல்லாமல் இந்த ஒரு அற்புதமான வாழ்வை வாழ்ந்து பார்க்கலாம். அப்படி இல்லை, ஒழுக்கம் தவறினால் பல பல சிக்கல்களுக்கு ஆட்பட்டு மற்றவர்களுடைய கேலி பேச்சுக்கும் எள்ளி நகையாடுவதற்கும் ஆளாக நேரிடும். அதனால் ஒழுக்கத்தை உயிருக்கும் மேலானதாக கருதி போற்ற வேண்டும். அதற்கு தான் வந்து தந்தை பெரியார் சொல்கிறாரு, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. இது அனைவரும் சிந்திக்க வேண்டும். அது இருந்தால் போதும், மற்ற வந்து செல்வங்கள்லாம் தேவையில்லை. அறிவு வேணும், அது இருந்துட்டா எந்த ஒரு சிக்கலையும் எளிதில் தீர்த்து நாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நீங்கள் ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் பாருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.